சர்வாதிகாரம்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன் மேல இருந்து ஒரு ஆர்டர் போட்டானா அது அப்படியே எல்லாருமே கண்ணை மூடிட்டு செய்யறோம், அது ரொம்ப சிம்பிள். டெமோக்ரஸி அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் கேள்விகள் எழுப்பப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே பியூரோக்ரஸி கேள்வி எழுப்பும், இது எப்படி நீங்க பண்ணலாம், இந்த மாதிரி சட்டம் இல்லையேன்ட்டு. அடுத்த ஸ்டேஜ்ல என்ஜிஓஸும் அறிவு சார்ந்தவர்களும் கேள்வி எழுப்புவார்கள், அது அடுத்த ஸ்டேஜ்ல மக்களும் கேள்வி எழுப்புவார்கள். இது டெமோக்ரஸி ஒரு காம்ப்ளெக்ஸ். இவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியே தெரியாது. எல்லா காம்ப்ளெக்ஸ் பிரச்சனைக்கும் சிம்பிளான ஒரு ஒரு பதில் தருவார்கள். கருப்பு பணம், அதாவது இந்தியன் எக்கனாமி எப்படி ரிவைவ் பண்ணணும்னா கருப்பு பணத்தை ஒழிச்சா ரிவைவ் ஆயிடும் அப்படின்வாங்க. கருப்பு பணத்தை எப்படி ஒழிங்கன்னா நோட் பந்தி பண்ணுங்க அப்படி. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமுக்கு எல்லாம் சிம்பிளா சொல்யூஷன் கொடுக்கும். இது ஒரு குறியீடு, நீங்க பார்க்கலாம். அப்புறம் கொரோனாவை என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாம் வந்து விளக்கு பிடிங்க, அப்புறம் வந்து தட்டை தட்டுங்க, போயிடும் கொரோனா. இதெல்லாம் சிரிப்பாக நமக்கு இருந்தாலும் இதை ஒரு குறியீடுகளாக நம்ம எடுத்துக்கணும். இந்த காம்ப்ளெக்சிட்டியை புரிந்து கொள்ளாதவர்களின் குறியீடுகள். ஸோ அவங்களுடைய எதிரி வந்து ரொம்ப பெரிய எதிரி வந்து பன்முகத்தன்மை. அவங்களுக்கு பன்முகத்தன்மையே புரியாது. இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா நமக்குள்ள இருக்க வேற்றுமையை கொண்டாடும் சமுதாயம் இது. அதாவது வேற்றுமையை ஏத்துக்கிற சமுதாயம் இல்லை, வேற்றுமையை கொண்டாடும் சமுதாயம். அதுதான் நம்ம நம்ம ஸ்பிரிட் ஆஃப் அவர் செக்குலரிசம். ஆனால் இந்த பன்முகத்தன்மை அவங்களுக்கு புரியாது, ஏன்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்கு. அவங்களுக்கு தேவை ஒருமித்த சிந்தனை, ஒருமித்த கருத்து, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு குறியீடு. அந்த மாதிரி பல குறியீடுகளை நம்ம அவங்க கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால அவங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்க யாருன்ட்டு. அந்த அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. போக 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 இன்னும் வரும் இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தோணும்னா என்னடா இவ்வளவு முட்டாள்தனமா இவங்க பண்றானுங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி இவன் முட்டாளுன்னு நம்ம சொல்லும் போது நம்மள அவன் எலிட்டுன்னு சொல்லிடுவான். அப்போ அவன் சொல்ற கதைக்கு நம்மளே வந்து அந்த கதையில வந்து பாத்திரமா நம்மளே மாறிடுவோம். ஸோ அவனை முட்டால் முட்டால் நம்ம சொல்லும் போது நம்மள அவன் எலிட் எலிட்னு அவன் மக்களுக்கு சொல்லிட்டே இருப்பான். இந்த பாருங்க இவருக்கு இது புரியல பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து வேலை தூக்கிட்டு வேல் ஊர்வலம் போறாங்க. நமக்கு இது ஒரு முட்டாள்தனமா இருக்கு. என்னடா வேல் ஊர்வலம் என்னடா பண்றீங்கன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கும் போது அவங்க என்ன பண்ண விடுவாங்க டக்குன்னு, அப்பாரு இதுதான் சொன்னேன், இவங்க வந்து இவங்க ஒரு எலிட் குரூப்பு, இவங்க தான் இந்த இவ்வளோ நாள் இந்த ஆட்சியில் இந்த பன்முகத்தன்மையை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க, இவங்களுக்கு வந்து இந்தியானா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கிடும். ஸோ இந்த விஷயத்தை கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நரேட்டிவ்க்கு நம்ம என்றைக்குமே வந்து நம்ம ஒரு பாத்திரமாக போகக்கூடாது. ராதர் நம்ம என்ன பண்ண வேண்டும்னா அவங்க சொல்கிற கதை என்னன்னா என் பின்னாடி மெஜாரிட்டி இருக்குது, நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு அவங்க சொல்கிற கதையை நம்ம உடைக்கணும். அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும். அது உண்மையும் கூட அவங்க பின்னாடி மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி எங்க இருக்காங்கன்னா வாய் பேசாமல் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது தான் மெஜாரிட்டி. அவங்க பின்னாடி இருக்கிறவங்க மிக 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 சின்னதான ஒரு மைனாரிட்டி குரூப் தான். அது இந்த மதத்திலையும் இருக்காங்க, அந்த மதத்துல இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை உங்க பின்னாடி மக்கள் இல்லை என்பதை உணர்த்துவது. உங்க பின்னாடி மக்கள் இல்லை என்பதை உணர்த்தும் போது என்ன ஆகும்னா இந்த பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கான்ல அவனுக்கெல்லாம் ஒரு தைரியம் பேசுறதுக்கு, அவனுக்கெல்லாம் ஒரு குரல் வரும். அவன் குரல் ஓங்க 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 அவங்களதும் அடங்கிடும். இந்த பாப்புலிஸ்ட் ஃபாசிஸ்ட்லாம் எப்படின்னா அதுக்கு ஒரு கோட்பாடே கிடையாது. பப்ளிக் ஒப்பீனியன் மாறும்போது அவங்களும் அப்படியே அமைதியாயிருவாங்க. நீங்களும் அந்த ஆட்சியில் நிறைய டைம் பார்க்கலாம், பப்ளிக் ஒப்பீனியன் மாறுச்சுன்னா அவங்களும் வேற மாதிரி மாறிடுவாங்க. இப்போ கம்யூனிசத்துக்குலாம் ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு அந்த கோட்பாடை விட வேற மாதிரி போனாங்கன்னா அவங்க போலீட் பியூரோல கேட்பாங்க நீ எப்படி இப்படி போகலாம், இது வந்து புக் பிரகாரம் இல்லையேன்ட்டு. ஆனால் ஃபாசிசத்துக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம வந்து உங்க பின்னாடி மக்கள் இல்லை என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஒன்று பேசுறது, எல்லாம் ஓப்பனாக பேசணும். அதாவது இவன் சின்னவன் இவன் கெட்டவன் இவனுக்கு தெரியுதும் தெரியாது அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் நம்ம பேச வைக்கணும். அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு வந்து நம்ம நம்ம எழுத்து மூலமாகவோ பாடல்கள் மூலமாகவோ இல்லை எது மூலமாகவோ மக்களை நாம் பேச வைக்க வேண்டும். அது ரொம்ப நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து அவனை வந்து ஒரு முட்டாள் என்பது என்று திட்டுவதை விட ஜனநாயகம் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா ஜனநாயகம் இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு என் குழந்தையும் தான் அதில் அஃபெக்ட் ஆகும். நாளைக்கு பக்கத்து என் தெருவில் சண்டைன்னா அது என் வீட்டுக்கும் தான் அது அந்த அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால ஜனநாயகம் இல்லாமல் போச்சுன்னா பன்முகத்தன்மை இல்லாமல் போச்சுன்னா
என்ன தீங்கு வரும் அப்படின்பது அப்படி அப்படி அதை வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்புறம் மக்களை வந்து நாம் பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஜனநாயகத்தின் நாங்கள் விரும்புபவர்கள் அப்படின்ற விஷயத்த அவங்க தைரியமாக சொல்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் அந்த அவங்க வந்து நிறைய இந்த ப்ராப்பகேண்டா அப்புறம் இந்த ஹிந்துத்துவம் இதெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி ரேஸ்க்கெலாம் நம்ம போயிடவே கூடாது. அதாவது நான் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொல்கிறேன், சில பொலிட்டிக்கல் பண்ணால் சாஃப்ட் ஹிந்துத்துவா பண்ணுவாங்க, சும்மா அப்படியே போய் சாமியை கும்பிட்டு வர்றது அப்படி இப்படியும் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்க அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவங்க வந்து உசேன் போல்ட் மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க எங்கேயோ ரேஸில் இருக்காங்க, அந்த ரேஸில் நீங்கள் அவங்களை பிடிக்கவே முடியாது. நீங்கள் நம்ப வேண்டியது உங்களுடைய சித்தாந்தம், பன்முகத்தன்மை, ஜனநாயகம். இது இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படி என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அவர்களை பேச வைக்க வேண்டும். அப்புறம் அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாலே ஐ திங்க் த மெஜாரிட்டி வில் கம் பேக் டு லைஃப். ஸோ இது இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி கேமில் நல்லவர்கள் அமைதியையும் பன்முகத்தன்மையும் விரும்புபவர்கள் தான் அதிகம் என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டுறது மட்டும் இல்லை, அதை திரும்ப திரும்ப நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய, சரி இதை எப்படி செய்யறது சார், இது வந்து நம்ம ஒரு தனியால் இதெல்லாம் செய்ய முடியுமா, இது ஒரு கூட்டம் வேணுமா, எப்படின்னா எல்லா பெரிய மாறுதல்களும் தனி மனிதனிலிருந்து உருவான விஷயம்தான். இப்போ ஐயா பெரியாரே நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி நானும் அவர் பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன்னா, எனக்கு கீழே இருக்க தம்பியும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன்னா அவர் இந்த பேச்சுடைய வலிமை எவ்வளோ. அதனால இப்போ நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்ம எல்லாருமே ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால ஒரு எஸ்எம்எஸ் போட முடியுமா, அந்த எஸ்எம்எஸ் போடுங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு லைக் பண்ண முடியுமா, லைக் பண்ணுங்க. ஒரு ஒரு டிஸ்கஷன்ல வந்து ஒரு பாயிண்ட சொல்ல முடியுமா, சொல்லுங்க. ஆனா அதை ஓப்பனாக செய்ய வேண்டும். இந்த பன்முகத்தன்மையை நாம் ஆதரிக்கிறோம் என்பது விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்பதான் அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் எரியும். ஆக்சுவலா அதுக்கு தான் அவங்க பயப்படுவாங்க. இந்த ஓப்பன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் டெமோக்ரஸி, லவ் டுவர்ட்ஸ் ப்ளூரலிசம், அதைத்தான் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதை சார்ந்த காரியங்களை செய்வோம், அதை சார்ந்த கருத்தரங்குகளை வைப்போம், அதை சார்ந்த நம்ம சில இப்போ இந்த இங்கே கர்நாடகாவில் ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு நாள் வந்து வெறும் சாப்பாடு தான், எல்லாரும் ஒரே பந்தியில் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் 10,000 பேர் அட்லீஸ்ட் 1,000 பேருக்கு ஒன்னா சாப்பிடு, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றது தான் போராட்டமே, வேற ஒண்ணுமே கிடையாது. அது 1,000 வந்து பல மாவட்டங்கள்ல வந்து 5,000 மாறிச்சு, 10,000 மாறிச்சு, ஒரு சில மாவட்டங்கள்ல 100,000 மாறி போச்சு. ஜஸ்ட் எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிடுறது, அவ்வளவுதான். அந்த பந்தலுக்கு வந்து சாப்பிடணும், எல்லாம் ஒன்னா வந்து சாப்பிட்டு போயிடணும், அவ்வளவுதான் போராட்டம். இதை பார்க்க தான் அவங்களால முடியாது. இதுதான் அவங்களுக்கு வயிறு எரியும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இது மாதிரி பல விஷயங்கள், போராட்டங்கள்னா வெறும் நம்ம பேனரை தூக்கிட்டு அப்படிதான் நிக்கணும்னு இல்லை. அவங்க சொல்ற கதைக்கு மாறுதலாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியா என்பது என்னுடைய கருத்து.